சென்னையில் குப்பை ஏற்றும் லாரிகளை இயக்க நேர நிர்ணயம் செய்ய உத்தரவிட முடியாது என்று கூறி பள்ளி மற்றும் அலுவலக நேரங்களில் குப்பை லாரிகளை இயக்க தடை விதிக்க கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. காலை 7 மணி முதல் 10 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் குப்பை லாரிகளை இயக்க மாநகராட்சிக்கு தடை விதிக்க கோரி வழக்கறிஞர் ஒருவர் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு மனுவை தள்ளுபடி செய்தது. சகஸ்ர சீமாபால் என்ற எல்லை பாதுகாப்பு படையின் 59வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. 1962 நவம்பரில் சிறப்பு சேவை பீரோ என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இது 1963 சகஸ்ர சீமாபாலாக பெயர் மாற்றம் அடைந்தது. இந்த அமைப்பு நேபாளம் பூட்டானை ஒட்டியுள்ள இந்திய எல்லைப் பகுதிகளை பாதுகாத்து வருகிறது. தொலைதூர எல்லைப் பகுதிகளில் நிலவும் கடும் தட்பவெப்பநிலை போன்றவற்றை சமாளித்து நாட்டின் எல்லையை பாதுகாக்கும் பணியில் இந்த படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கேரள மாநிலம் கோட்டயம் பகுதிகளில் பறவை காய்ச்சல் நோய் பரவி வருவதற்கு அதிகாரிகள் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். பறவை காய்ச்சல் நோய் தொற்றை அடுத்து அப்பகுதிக்கு பறவைகள் மற்றும் விலங்குகளை வாகனங்கள் மூலமாக ஏற்றி செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஆலப்புழா கோட்டயம் மாவட்டங்களில் கடந்த மாதம் வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் பரவியது. இதையடுத்து 1000 வாத்துகள் மற்றும் வளர்ப்பு பறவைகள் கொல்லப்பட்டன. மேலும் பறவை இறைச்சி மற்றும் முட்டை விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. வட மாநிலங்களில் அடுத்த 5 கடும் பனிப்பொழிவு தொடரும் என்று இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, புதுதில்லி, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வரும் சனிக்கிழமை வரை கடும் குளிர் நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். பீகார், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2 பனிப்பொழிவு அதிகரிக்கும். நித்தி ஆயோக் முன்னெடுத்துள்ள அட்டல் புத்தாக்க இயக்க ஆய்வக திட்டத்தின் கீழ் புதுமை கண்டுபிடிப்புகள் சவால்களுக்கான அட்டல் மாரத்தான் போட்டிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இளைஞர்களுக்காக நடத்தப்படும் தேசிய அளவிலான இந்த போட்டியில் கல்வி, சுகாதாரம், மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பொருளாதாரம் ஆகிய பிரிவுகளில் தீர்வு காணும் வகையில் மாணவர்கள் தங்களது கண்டுபிடிப்புகளை சமர்ப்பிக்கலாம். G20 அமைப்பில் இந்தியாவின் தலைமைத்துவம் என்பது இந்த ஆண்டு போட்டிக்கான கருப்பொருள் ஆகும். சிறப்பான கண்டுபிடிப்புகளை சமர்ப்பிக்கும் மாணவர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் பயிற்சி பெறும் வாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு www.innovateindia.mygov.in என்ற இணையதளத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த 3 பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சோபியான் மாவட்டத்தில் உள்ள முனிச்மார்க் கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து பாதுகாப்பு வீரர்கள் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் 3 சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2 கைத்துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன.